வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹாக்கி யூனிட் ஆஃப் நெல்லை சார்பில் தமிழ்நாடு பள்ளி லீக் ஹாக்கி போட்டிகள் பாளையில் துவங்கியது. முதல் போட்டியில் விக்ரமசிங்கபுரம் PLWA அணியினர் 2-0 என்ற கோல் கணக்கில் அரசு மேல்நிலைப்பள்ளி ரெட்டியார்பட்டி அணியை வீழ்த்தி லீக் சுற்றுக்கு தகுதி பெற்றனர். மற்றொரு போட்டியில் பூதத்தான் குடியிருப்பு ஹோப்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அணியினர் 3-0 என்ற கோல் கணக்கில் பாளை தூய ஜான்ஸ் மேல்நிலைப்பள்ளி அணியை வீழ்த்தி லீக் சுற்றுக்கு முன்னேறினர். முன்னதாக நடந்த துவக்க நிகழ்வுக்கு மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் ஜெபராஜ் தலைமை வகித்தார். நெல்லை ரோட்டரி சங்க தலைவர் விஜய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ரோட்டரி சங்க சமூக சேவை இயக்குநர் ரமணி, நிர்வாகி பாலமுருகன் முன்னிலை வகித்தனர். நெல்லை ஹாக்கி யூனிட் தலைவர் சேவியர் ஜோதி சர்குணம் வரவேற்றார். இதில் சங்க செயலாளர் பீரலி, இணைச் செயலாளர் சார்லஸ், போட்டியின் பொறுப்பாளர் பிரபாகர், விளையாட்டு விடுதி ஹாக்கி பயிற்சியாளர் ஹானஸ்ட் கலந்து கொண்டனர். நடுவர்களாக முருகன், ராஜபிரபாகர், விக்ரம், ரெனிஸ் பால்ராஜ், கணேஷ் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.